ब्रह्मरर नमः पार्वतीपतये हर हर महादेव नाडुडय शिवने पोत्री नाट्टवर्क मिरैवा पोत्री कुडियर्गोन वक्पोडित्ते पुगलियर्गोन कडल पोत्री ஜெய் கன்மிதப்பில் அணிந்த பிரோலடி போற்றி வாழிதிரு நாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாரூரர் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்கள் நாயன்மார்களால் தரிசித்து பாடப்பட்ட ஸ்தலங்களுடைய வரிசையில் திருவாழ்வொழிப்புத்தூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமான் பேரில் திரு ஞானசம்பந்தர் அருளி செய்த பதிகம். சிவாலய முனிவர் அப்படின்னு ஒரு ரிஷி சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்றார். மூவரும் அருளி செய்த தேவார பதிகங்கள்லாம் இதெல்லாம் ஒரு தொகுப்பாக பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அம்பியாண்டார் நம்பி மூலமாக. இத்தனை பதிகங்களையும் ஒரே நாளில் பாராயணம் பண்றது அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? இத்தனை பதிகங்களையும் பாராயணம் பண்ற பலனை சில பதிகங்களை பாராயணம் பண்ணா கிடைச்சிருவோம். சுவாமியோட என்ன மாதிரி பிரார்த்தனை பார்த்து எல்லாத்தையும் பாராயணம் பண்ணணும்னு ஆசை. 3000-4000 பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் அப்படி சேர்ந்துருக்கு. இதையெல்லாம் ஒரே நாளில் பாராயணம் பண்றது முடியுமா, சாத்தியமா? ஏற்கனவே திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு, என்னுடைய ஒரு பதிகத்தை பாராயணம் பண்ணால் என்னுடைய எல்லா பதிகத்தையும் பாராயணம் பண்ண பலன் உண்டு அப்படின்னு. ஓருருவாயினை அப்படின்னு திருவிருக்கு குரல். இவருக்கு என்ன ஆசைனா எல்லாத்தையும் பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும். நடராஜபெருமான் சொல்கிறாரா, நீ இங்கே இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அகஸ்தியரை போய் அவரை குறித்து தபஸ் பண்ணி அவருடைய திவ்ய காட்சியை பெற்று அவர்கிட்டேருந்து இந்த அனுகிரகத்தை பெறு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவருக்கு பேர் சிவாலய முனிவர்னு பேர். இவர் சிதம்பரத்துலேருந்து நேர பொதிகை மலை குற்றாலத்துக்கு போகிறார். அங்கே போய் தபஸ் பண்ணுற, அங்கே அகஸ்தியர் பிரசன்னமாகி ஒரு 25 பதிகங்களை தொகுப்பாக எடுத்து கொடுக்குறார். எப்படி இருக்கு அப்படின்னா, குருவருள், சிவன் அருள், திருவடி பெருமை, அர்ச்சனை, இப்படி கருத்துக்களுடையதாக தலைப்பு உடையதாக ஒரு 25 பதிகங்களை எடுத்து கொடுத்து இதை முழுசாக பாராயணம் பண்ண 25 பதிகங்களையும் பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே பாராயணம் பண்ணிடலாம். இதை பாராயணம் பண்ண அடங்கல் முறையான அத்தனை பதிகங்களையும் பாராயணம் பண்ண பலனை இந்த பதிகங்கள் அனுகிரகம் பண்றார். அப்படி அனுகிரகிக்கப்பட்ட அகஸ்தியரால அவருடைய அருட்கண் கொண்டு பார்த்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட பதிகங்கள்ல இந்த பதிகமும் ஒன்று. சிவபெருமானுடைய திருவடி பெருமையை கரைமிடற்றான் அடி காண்போம், கரைமிடற்றான் அடி காண்போம் அப்படிங்கிற வாக்கியங்கள் இருக்கிறதாக இருக்கிற அற்புதமான பதிகம் வாழ்வழி கொடுத்த ஒரு பதிகம். மாணிக்க வண்ணராகவும் வண்டார் குழலி சுகந்த குந்தளாம்பிகையாகவும் அம்பாள் இந்த தலத்தில் கோவில் கொண்டிருக்கா. அந்த தலத்துக்கு வந்த திருஞான சம்பந்தர் பாடுவர் பொடியுடை மார்பினரு போர்விடை ஏறி பூதகனம் குடை சூழே கொடியுடை ஊர்தி கொடியுடை ஊர் திரிந்து ஐயம் கொண்டு பல பல கூறி
படிவுடைவானடும் கண்ணுமை பாகமாயவன் வாழ்வொளி புத்தூர் கடிகமல் மாமலர் இட்டு கரைவிடற்றான் அடி காண்போ கரைவிடற்றான் அடி காண்போம். தரத்தில் இருக்கிற மாணிக்கவண்ணரான் எம்பெருமான், அவர் நீலகண்ட பெருமான், அவருடைய திருவடி, அவருடைய திருவடியை கண்டு அர்ச்சித்து பேரருள் பெறுவோம் நாம் அப்படின்னு பக்தர்களுக்கெல்லாம் கூடின பக்தர்களோட சேர்ந்து பாடுறது போல அழகான பதிவு. பொடியுடை மார்பினர் போர்விடையேறி பூதகனம் புடை சூழ கொடியு கொடியுடை ஊர்ந்திருந்து ஐயம் கொண்டு பல பல கூறி படிமுடைவானிடும் கண்ணுமை பாகம் மாயவன் வாழ்வொளி புத்தூர் கடிகமல் மாமலரிட்டு கரைமிடற்றான் அடி காண்போம் கடிகமல் மாமலரிட்டு கரைமிடற்றான் அடி காண்போம் கரைமிடற்றான் அடி காண்போம். கொடியுடை மார்பினர் மார்பு முழுக்க திருநீர் பூசியிருக்க எப்படி வரார் அப்படின்னா, போர் விடை இந்த விடை அந்த ரிஷபம் எப்படி இருக்கு அப்படின்னா மிடுக்கா வர்றது. போர் முனையில எப்படி குதிரை எப்படி வருமோ அது போல மிடுக்கா வருது. போர் விடை ஏறி பூதக நம் புடை சூழ பூதகணங்கள் எல்லாம் ஹரஹர ஹரஹர ஹரஹரன் கோஷத்தோடு அவருக்கு பின்னாடி வருது. போர்விடை ஏறி என்ன தாங்கியிருக்கார் அப்படின்னா ரிஷபக் கொடியை தாங்கியிருக்கார். கொடியுடை ஊர் திரிந்து ஐயங்கொண்டு பல பல கூறி, இது சுவாமி எப்படி வர்றார், விசித்திரமா இருக்கு. அவர் வர்றது கையில ரிஷபக் கொடியை தாங்கிட்டு வர்றார். ஊர் முழுக்க திரிந்து வர்றார். அப்புறம் என்ன அப்படின்னா எல்லார் வீட்டிலையும் வாசலையும் பிட்சை எடுக்கிறார். பகவதி பிட்சாந்தை பிட்சாடன மூர்த்தியார் பக்தர்களுடைய ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அவகுணங்களை எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு அவளுக்கு அனுகிரகத்தை தர பல பல கூறுறார். அவர் என்ன சொல்றாருன்னே புரியல, இல்லை பல பல விஷயங்களை சொல்றார். வேதம் போதரர் பெண்கள்லாம் இருந்தால் அவளை மனசில் மனசை வசீகரம் பண்ணுறதுக்காக விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். பெரிய பக்குவமான ரிஷிகள்லாம் இருந்தால் அவளுக்கு உபதேசங்கள்லாம் பண்ணுறார். பல பல கூறிவர் படிவுடைவானெடுங் கண்ணுமை பாகமாயவன் வாழ்வொளி கண்கள் கத்தி போல இருக்கிற கண்களுடைய உமை பாகம் உமைய ஒரு பாகம் அம்பாளை ஒரு பாகம் வச்சிருக்கிற விசாலாட்சிங்கிற அம்பாள் ஒரு பாகம் வச்சிருக்கிற வாழ்வொளி புத்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிக்கு கடி கமல் மாமலரிட்டு நல்ல வாசமுள்ள மலர் மலர்களால மாலை பண்ணி பூக்களால் அர்ச்சித்து கரைவிடற்றான் அடி காண்போம். திருவடியை பார்க்குற போதே இந்த திருவடிக்கு அர்ச்சனை செய்து நாம் பார்ப்போம். பெண்மதி கங்கை தாழ்சடை மேலவை சூரிய பிச்சை கொள் செல்வம் உண்டி என்று பல மென்மூலை மாதொருபாக மாயவன் வாழ்வொளி புத்தூர் காரிடு மாமலர் தூவி காரிடு மாமலர் தூவி
கரை விடற்றாக நடி காண்போம், கரை விடற்றாக நடி காண்போம். தார் அப்படின்னா மாலை, ஒன்றை மாலை அணிந்தவர். அது மட்டும் இல்லை, விளவிளேர்னு அப்படி சிவந்த ஜடை மேல வெள்ளவெளேன் அழகான சந்திரகலையை சூடியிருக்கார். அது மட்டுமா அப்படின்னா, தேன்வடியும் கொன்றை மாலை வெளுத்த சந்திரனை சூடியிருக்கார். அதோட உளுந்த கங்கை தாரிடு கொன்றையோர் வெண்மதி கங்கை தாழ் சடை மேல் அவை சூடி, தாழ் சடையில இத்தனையும் சூடி. ஊரிடு பிச்சை கொள் செல்வம் உண்டி என்று பல கூலி, எல்லா இடங்களிலுமே பிச்சை எடுத்துக்கிற போடுறவாள் செல்வம் குறையும் அதனா இல்ல, போட போட செல்வம் பெறுகிறது அவருக்கு, போட போட செல்வம் பெறுகிறது. அந்த தத்துவம் தான் இன்னைக்கும் இந்த உஞ்சவிருத்தி எடுத்துட்டு பகவன் நாமாவை சொல்லிட்டு வர்றவாளுக்கு ஒரு கைப்பிடி அக்ஷதையை போட, யார் போடுறாளோ அவ இல்லத்தில் செல்வம் பெறும். அப்படி வேதம் மோதி வரும் சிவபெருமானுடைய அந்த பிட்சபாத்திரமான அந்த பிரம்ம கபாலத்தில் அந்த தாருகாவனத்து ரிஷிபத்னிகள்லாம் போட்டார், அவளுடைய அவகுணங்கள் எல்லாம் போய், ரிஷிகளுடைய அவகுணங்கள் எல்லாம் போய் அவளுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டது. அப்படி செல்வம் உண்டி என்று பல கூறி, வாரிடு மென்முலை மாதொரு பாகமாயவன் வாழ் ஒளிப்புத்து, அழகான திருமேனி உடைய இளமையான திருமேனி உடைய அம்பாள ஒரு பாகம் வச்சிருக்கிறேன் பெருமான். மாதுருபாகம், மாதுருபாகமாயவன் அவன், அவன் இருக்கும் வாழ்கொழி புத்து. காரிடு மாமலர் தூவி கரை விடற்றாரடி காண்போம், அப்படி காரிடு மாமலர் தூவி அழகான மலர்கள் பல மலர்களை அப்படி பறிச்சுட்டு வந்து, காரிடு அப்படின்னா பொழிலான அந்த நந்தவனங்களில் பூத்த புஷ்பம், அதையெல்லாம் பறித்து அவருடைய திருவடிக்கு அர்ப்பணம். நீலகண்ட பெருமான் கரை விடற்றான் அப்படின்னா யார் அப்படின்னு, நீலகண்ட பெருமானுடைய திருவடியை. அடச்சவி வேழத்தில் ஈருறி போர்த்து வழிதலை அங்கையில் ஏந்தி உடலிடு பிச்சையோடு ஐயம் உண்டி என்று பல கூறி, மடலனு மாமலர் கண்ணியோர் பாகம் மாயவன் வாழ்வொளி புத்தூர் தடமலராயின தூவி தலைவனதாடிடல் சாரோ. அழகாக பூத்த மலர்கள் தடமலர் அவையெல்லாம் தூவி தலைவனான உயிருக்கு தலைவனான சிவபெருமானுடைய தாழ் நிழல் குளிர்ச்சியான திருவடிகளை சார்வோம் நாம் எல்லாரும் வாங்குவோம். இவர் எப்படி இங்க காட்சி கொடுக்கிறார், அடர்செவி வேடத்தில் ஈருறி போர்த்து, பெரிய காது முரம் போல இருக்கிற காது இருக்கிற யானையுடைய தோலை எடுத்து தம்மேல போத்தின்னு இருக்கார், யானையூறி போர்த்த பிறான் வழித்தலையங்கையில் ஏந்தி. அவர் பார்க்குற போது யானை தோலை உரித்துண்டு வழியில் வரார், வழினா வீதிகள் எப்படி அப்படின்னா, தலையங்கையில் ஏந்தி பிரம்ம கபாலத்தை தாண்டி தாங்கிட்டு வர, உடல் இடுப்பிச்சையோடு ஐயம் உண்டி என்று பகவதி பிட்சாந்தேகி அப்படின்னு பிச்சை கேட்டு வர பல கூறி. முன்னாடி சொன்னது போல பல விஷயங்கள், யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்ற,
நடனடு மாமலர் கண்ணியோர் பாகம். தாமரை போல கண்ணுடையவள் பங்கஜாட்சி அப்படிங்கிற பேருடைய அம்பாள். அவளை ஒரு பாகம் வைத்திருக்கிற எம்பெருமான் ஆயவனான வாழ்வொளி புத்தூர் தலைவனுடைய திருவடியில மலர்ந்த புஷ்பங்களை எல்லாம் அர்ப்பணம் பண்ணி திருவடிக்கு சரணாகுது. கல்லுயர் மாக்கடல் நின்று முழங்கும் கரை பொறி காடிய மூதூர் நல்லுயர் நான் மறை நல்லுயர் நான் மறை நாவில் நற்றமிழ் ஞான சம்பந்தன் வல்லுயர் சூலமும் வெண்மழு வாழும் பல்லவல் வாழ்வொழி புத்தூர் சொல்லிய பாடல்கள் வல்லா துயர் கெடுதல் எளிதாமே துயர் கெடுதல் எளிதாமே. பாட வல்லவர்கள் பாடும் எண்ணத்தோடு அன்போடு பாடும் பக்தர்களுடைய துயர் கெடுதல் எளிதாம். அப்போ அவருடைய துயர் போக்கும் பதிகம் துயர் நீங்கும் பதிகம். இந்த பாடினது யார் அப்படின்னா கல்லுயர் மாக்கடல் என்று முழங்கும். கல்லில் வந்து அலைகள் எல்லாம் தோம் தோம்னு மோதுற மாதிரி இருக்கிற கடல் ஓரத்தில் இருக்கிற காழிய மூது பழமையான ஊரான காழி பிரளயத்திலும் மூழ்காத ஊரான சீர்காழி அந்த ஊரில் நல்லுயர் நான்மறை நாவில் நற்றமிழ் ஞான சம்பந்தம் உயர்ந்த நான்மறைகளை ஓதாமல் கற்று உணர்ந்த அந்த வைதீக குலத்தில் அவதாரம் பண்ண ஞான சம்பந்தம் அவர் பாடின பாடலு. வல்லுயர் சூலம் வெண்மடுவாளும் வல்லவன் வாழ்வொழி புத்தூர் சூலமும் மழுவும் தாங்கின பரசும் தாங்கினதான சிவபெருமானுடைய வாழ்வொழி புத்தூர்ல இருக்கிற அந்த தலத்தில் இருக்கிற எம்பெருமான் பேர்ல பாடின பாடல்களை பாட துயர் கெடுதல் கெடுதல் எளிது. வாசுகி அப்படிங்கிற நாகத்தை கொண்டு மேருவை சுற்றி கடைந்தாள். ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்து மேருவை மத்தாக வச்சு கடைஞ்சி என்ன வருதுன்னு பார்த்தா முதல்ல இந்த வாசுகி ரொம்ப சிரமப்பட்டு கடைஞ்சதுனால வாசுகியோட வாயிலிருந்து வந்தது தான் ஆலகால விஷம் அப்படின்னு புராணம் சொல்றது. ரொம்ப பரிசிரமப்பட்டு வாசுகிய கடைய இந்த பக்கம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு அந்த கயிறு போல அந்த பாம்பை வச்சு கடைய அந்த சர்பத்துடைய வாயிலிருந்து வந்த அந்த விஷமானது அதை கண்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படி அத்தனை பேரும் இதுக்கு இது வந்துருத்து அமிர்தம் வரப்போகிறதுன்னு நம்ம கடைஞ்சோம் கடையிறதுக்கு பிரயத்தனப்படுறோம் நான் வந்ததும் நீ ஆலகால விஷம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு யாரை போய் சரணாகதி அடைகிறதுன்னு எல்லாரும் சிவபெருமானுடைய திருவடியை வந்து அடைந்து காப்பாத்துக்கோ அபயம் அபயம்னு கேட்க அவர் அந்த ஆலகால விஷத்தை ஒரு நாவல் பழம் போல எடுத்து வாயில போட்டுட்டு தன்னுடைய கண்டத்தில் அடைக்கின்றார். உண்டான் நஞ்சே உலகம் உய்யவே அப்படின்னு தேவர்கள் எல்லாம் இப்படி பிரயத்தனப்பட்டு இப்படி கடைஞ்ச அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய வாயிலிருந்து ஆலகால விஷமானது வந்துருத்து பெரிய அபச்சாரம். அந்த ஆலகால விஷத்தையும் சிவபெருமான் எடுத்துட்டார் அது சிவாபச்சாரம். விஷத்தை சிவபெருமான கொடுத்த பாவம் என்னை சேர்ந்துருது இந்த வாசுகி சுவாமியை பிரார்த்தனை பண்ண அதுக்கு என்ன வழி அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் போய் கேட்டுதான் வாசுகி. அந்த ரிஷிகள்லாம் சொன்னாலாம் நீ உன் வாக்கிலிருந்து வாயிலிருந்து வந்த இந்த விஷத்தை சுவாமி சாப்பிட்டார் உன் வாயிலிருந்து அழகான மாணிக்கக்கல்லாம் வரும் தெரியுமா ரத்னங்கள்லாம் வரும் தெரியுமா அதெல்லாம் இந்த சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்ல அந்த வாசு
வாசுகி ரத்ன கற்களாலையும் மாணிக்க கற்களாலையும் இந்த சுவாமியை அர்ச்சித்ததுனால அவருக்கு பேர் மாணிக்க வண்ணன் பேர். அப்படி இந்த சுவாமிக்கு பேர் மாணிக்க வண்ணன். இந்த மாணிக்க வண்ணரான எம்பெருமான் திரு ஞான சம்பந்தருக்கு ரெண்டு பதிகம், அவர் பாடின ரெண்டு பதிகம் நமக்கு கிடைக்க அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஒரு பதிகத்தை இப்போ பார்த்தோம், அடுத்த பதிகம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம், பத்து பாடலையும் பார்க்க போகிறோம். அந்த பதிகத்தை பார்க்குற போது மேலும் இந்த தலத்துடைய விசேஷத்தை எல்லாம் பார்ப்போம். திருச்சி நாளைக்கு அடுத்த பதிகமான திரு ஞானசம்பந்தர் பதிகம் திருச்சி.